இந்த வாரம் பார்வைக்கு வந்த பல உதவாக்கர கோரிக்கைகள்ல முதல் இடத்தை பிடிப்பது பொந்து முன்னணியினரோட சொத்துக்கம்பத்தோட கோரிக்கை. வாழ் உரிமை, குடியுரிமை, போலி வழக்கு, அநியாயமாக சிறை தண்டனை, ஆளாளுக்கு தொண்டை தண்ணி வத்த போராடிட்டு இருக்கும் போது இவர் ஒருத்தர் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல தொடக்கணும் அப்படின்ட்டு கண்ண கசிக்கிட்டு நிக்கிறாரு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாத்தாப்ப உங்களை பெற்றுறாங்களா? நான் தீபாவளியே வரேன்னு சொல்றேன்ப்பா. அப்புறம் என்ன ஸ்கூல எப்ப திறக்கிறது எப்ப முடிறது நீங்க சொல்றது என்ன? ஆளுக்கா செடபாடையே ஓவர் டேக் பண்றதா? அப்புறம் மக்களே, மேலும் மேலும் இந்த மாதிரி ஆகாவளி கோரிக்கைகளை இவரும் இவருடைய கட்சியும் வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு எங்க குழு ஆய்வு செஞ்சப்போ இந்த அரிய ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சது. ஏ தீபாவளி தீபாவளி தீபாவளி, யோ என்ன ஜாலியா ஆடிட்டு இருக்க அப்பளா? சித்தப்பா சொல்லக்கூடாதுமா. சித்தப்பா தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆ, நீ நல்லா ஆடிட்டு இரு. எனக்கு உங்க ஸ்கூல் தர்க்க போறாங்க. ஏதோ கட்சி நடத்தே பேர் நடத்தே பெரிய பெருசா சீ போட்டல்ல. எனக்கு தீபாவளி அன்னைக்கு ஸ்கூல் தர்க்க போறாங்க. ஏதாவது பண்ணு, ஸ்கூல் மூட சொல்லு. பாப்பா தீபாவளி அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. நம்ம ஜாலியா முழுக்கலாம் சாப்பிட்டு பட்டாசுலாம் விடலாம். ஐயோ, ஹோம்வொர்க் மூட்டை வேற தொலைச்சிட்டேனே. இவன்ட்ட வேற என்ன சொல்லி சமாளிக்கிறது? சித்தப்பா. ஆ பாப்பா, கொரோனாக்கு இத்தனை நாள் லீவ் விட்டாங்க, ஆனா தீபாவளிக்கு ரெண்டு நாள் தான் லீவ் விட்டாங்க. நல்லா பாரு, எனக்கு என்னமோ இது உன் கட்சி மேல பண்ற இன்சல்ட்னு தோணுது. என்னது, என் கட்சி இன்சல்ட் பண்றாங்களா? இப்படித்தான் இவர் வீட்டு குழந்தை ஹோம்வொர்க் நோட்டை தொலைத்ததற்கு எல்லாம் ஸ்கூலை திறக்க கூடாது என்று கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக கோவிலில் கொடுத்த சர்க்கரை பொங்கலில் சக்கரம் இல்லை என்று போராட்டம் நடத்த போகிறாராம். திறக்காதே 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 திறக்காதே, பள்ளி கூடத்தை திறக்காதே பள்ளி கூடத்தை திறக்காதே, வேண்டும் 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 வேண்டும், தீபாவளிக்கு முறுக்கு வேண்டும் தீபாவளிக்கு முறுக்கு வேண்டும். சமீபத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா தோத்துருச்சு, பாகிஸ்தான் வின் பண்ணிருச்சு அப்படின்னு இந்தியன் டீம்ல இருக்க முகமது ஷமி அப்படிங்கிற இஸ்லாமிய பிளேயரை டார்கெட் பண்ணி நாடு முழுக்க வெறுப்பு பிரச்சாரம் சமூக வலைதளங்கள்ல நடந்துட்டு இருக்கு. முகமது ஷமி இந்தியாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவர் ஒரு துரோகி, அவர் இந்தியன் டீமை விட்டே நீக்கப்படணும் அப்படின்னு இவர் மேல வைக்கப்படுற அநியாயமான குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒன்றிய அரசோட பாசிச இந்துத்துவ இஸ்லாமிய வெறுப்பு மனநிலைய பிரதிபலிக்கிறதா இருக்கிறது கண்டிக்கத்தக்கது. சரியே மொத்த இந்துஸ்தானுக்கு அல்வா, பெட்ரோல் விலை மறுபடியும் கூடிருச்சுவே, நம்மின் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மத்திய அரசுக்கு கடும் தண்டனங்கள். பெட்ரோல் விலை கூடியிருச்சு, புது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் யானை கொடுக்க போறான். இனிமேல் நிம்மல் மளிகை கடைக்கு ஜாவ், வேலைக்கு ஜாவ், ஹாஸ்பிட்டலுக்கு ஜா, ஆனா யானை மேலே ஜா. இனிமேல் யானையை பார்க் பண்றதுக்கு நம்ம பார்க்கிங் லாட் கட்டித்தரா, அதுவும் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் இடிச்சு பார்க்கிங் லாட் கட்டித்தரா. யானை சாப்பிடுறதுக்கு மந்த்லி ரெண்டு வாழை தாரு தரா, அப்புறம் யானைக்கு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரா. தீக்கே இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் நிமிழ்க்கு 15 லட்சம் டெபாசிட் ஆன நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் தரா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சங்கராபுரம் அப்படின்ற ஊர்ல செல்வ கணபதி அப்படின்றவரு அவர் நடத்திட்டு வந்த மளிகை கடையிலேயே ஒரு பட்டாசு கடையை நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கி இருக்காரு. இப்படி லைசன்ஸ் வாங்கி அவர் பட்டாசு கடை நடத்திட்டு வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அக்டோபர் 26 11 வயசு சின்ன பையன் உட்பட 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்துக்கு அப்புறம் அவர் லைசன்ஸே இல்லாம கடை நடத்தினாருன்னு அவர் மேல கேஸ் எல்லாம் வேற போடுறாங்க. தீபாவளி நெருக்கிற சமயத்துல இந்த மாதிரி பட்டாசு விபத்து அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதிகாரிகளோட மெத்தன போக்கு, அலட்சிய போக்கு, அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்றத திமுக அரசு கவனிக்குமா?
அக்கா மாலா அனைத்துலயும் திருநூல் முன்னேற்ற கழகத்துல இணைத்துக் கொள்ளப்படுவாரா மாட்டாரா அப்படின்னு ஹெட்லைன்ஸ் ஓடிட்டு இருக்கிற நிலையில அவங்க வண்டி எடுத்துட்டு தென் மாவட்டங்களுக்கு அரசியல் பயணம் போயிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ரா அவங்க என்னன்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன்டா அப்படின்னு தமிழின தலைவர் அவங்க பயணத்தை வரவேற்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அக்காமலா பயணம் போறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயணம் போறதா? அதை நான் வரவேற்கிறேன். பயணம் பயணம் எவ்வளவு முக்கியமானது, பயணம் எவ்வளவு வலிமையானது. அர்ஜென்டினா தொடங்கி இலங்கை வரை நான் போகாத பயணமா? சேகர தொடங்கி நெல்சன் மண்டேலா வரை. அதாவது பயணம் தான் நமக்கு நம் மண்ணை அறிமுகப்படுத்துகிறது. பயணம் தான் தமிழ் பிள்ளைகளுக்கு அவர்களிடம் பாட்டனை அறிமுகப்படுத்துகிறது. திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரை எத்தனை எத்தனை இடங்கள், எத்தனை எத்தனை காட்சிகள். அல்சாமால் பிரெட் ஆம்லெட் தொடங்கி விருதுநகர் பொறிச்ச பரோட்டா, நான் உங்களுக்கு அடிக்கடி கொடுக்குற திருநெல்வேலி அல்வா அப்படின்ட்டு நோய் என்ன நீ பைத்தியகாரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. புதுக்கோட்டையை சேர்ந்தா தமிழக மீனவர்கள் மூணு பேரு தமிழ்நாட்டோட எல்லையில மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ அங்க வந்த இலங்கை கடற்படையினர் இவங்க எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறதா சொல்லி அவங்களை கொடூரமா தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல ராஜ்கிரண் அப்படின்ற மீனவர் உயிரிழந்திருக்காரு. மத்த ரெண்டு பேர்த்தையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இலங்கை கடற்படையினர். இந்த உயிரிழந்த மீனவரோட உடம்ப திரும்ப வாங்குறதுக்கே புதுக்கோட்டை மக்கள் போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு. இலங்கை கடற்படையோட இந்த பயங்கரவாத போக்கை கண்டிக்க ஒன்றிய அரசும் தமிழக அரசும் என்ன செய்ய போகுது அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அரிய வகை ஏழைகளுக்கு பொருளாதார ரீதியில வந்து 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்தை பத்தி பலர் பலர்னு அறையிற மாதிரி கேள்விகளை வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். மத்த நேரம் ஓயாம வாயாடுற நம்ம தாடிஜி, குரங்கு குளியல்ல நல்லா சோப் போடுற நம்ம தாடிஜி இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லியிருப்பாரு? ஒரு சின்ன கற்பனை. வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 10% இடஒதுக்கீடுக்கு தகுதியானவங்கன்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க? எக் காவ் மே எக் கிசான் ரக் தாத்தா. இந்த ரிசர்வேஷன்ல அவங்க சொத்தோட மதிப்பை ஏன் கணக்கெடுக்கல? கூட்டல் பெருக்கல் சொல்லி கொடுத்தப்போ நம்மள ஸ்கூலுக்கு லீவ் வரான காய்ச்சல். ஊரக மற்றும் நகர்ப்புற மக்களிடம் இருக்கும் வேறுபட்ட வாங்கும் திறன் ஏன் கணக்கிடப்படல? வாங்கும் திறன் நம்மள இப்போ கொம்பானி கோதாமிக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம். இவனால இப்போ கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம். தமிழ்நாட்டுல திருமணம் ஆகாத பெண்கள், பெற்றோர்களை பிரிந்திருக்கிற பெண்கள், கணவனை பிரிந்திருக்கிற பெண்கள், கணவனை இழந்தவர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரேஷன் கார்டு கொடுக்கப்படும். இவங்க எல்லாருமே குடும்பம் அப்படின்ற கேட்டகரி கீழே வருவாங்க அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அரசு திட்டங்கள் பெரும்பாலும் குடும்ப அமைப்பை ஆதரிக்கிறதா இருந்து வர நிலையில குடும்ப அமைப்புல இருந்து வெளில இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான திட்டத்தை நீட்டிக்கிறது வரவேற்கத்தக்கதா இருக்கு. தமிழ்நாடு பாரதிய சனாதன கட்சியோட மேய்ப்பரான ஆட்டுக்குட்டி ஐபிஎஸ் பத்தி பேசுறது நமக்கு என்ன ஆசையா? நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருக்கோம்னா இவரு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் சும்மா காமெடி பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காரு. மேட்ரு என்னன்னா, பிஜிஆர் அப்படின்ட்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மின்சார வாரியம் சலுகைகளை வழங்கியிருக்கு அப்படின்னு இவர் சொல்லவும் அந்த நிறுவனம் அதெல்லாம் நீங்க சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, 7500 கோடி நஷ்டஈடு அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியது. அந்த நோட்டீஸ்க்கு இவர் பதிலா ட்விட்டர்ல வந்து ஐயோ நானே பாவம் ஏன்டே நாலு ஆடுதான் இருக்கு அப்படின்ட்டு ட்வீட் போட்டிருக்காரு. ஐயா சாமி, நீங்க யாரு, உங்க கேங் யாரு, உங்க லீடர் யாரு, நீங்க என்ன ஃப்ராட் எல்லாம் பாப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா நீலி கண்ணீர் வடிக்காம சைட்ல போய் பர்ஃபார்ம் பண்ணு. கோயம்பேடு மார்க்கெட் ஆசியாவில இருக்கிற மிகப்பெரிய மார்க்கெட். இங்க ஒவ்வொரு நாளும் கோடி கணக்குல வியாபாரம் நடக்குது. ஆனா இங்க வேலை செய்யற சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு கழிப்பறை வசதியோ, சுகாதார வசதியோ, மருத்துவ வசதியோ, வேற எந்த அடிப்படை வசதியோ இல்லை. இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க. அவங்களோட இந்த கோரிக்கைகளை நீங்களும் சோசியல் யூடியூப் சேனல்ல ஆவணப்படுத்தியிருக்கோம். அந்த ஆவணப்படத்தை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நீலம் சோசியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் எதையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.